அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கான வீடியோவில் ரமலான் மாதத்தினுடைய கடைசி ஜுமா நாளை நம்ம இருக்கோம் அல்ஹம்துலில்லா. இந்த நாளை நம்ம அமல்களை கொண்டு நம்ம அலங்கரிக்கணும். அதுலேயும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு திக்ரு மிகச்சிறந்த ஒரு திக்ருன்னே நம்ம சொல்லலாம். இன்னும் இலகுவான இரண்டு வார்த்தைகள் தான், ஆனால் அந்த வார்த்தைக்கு நாம் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். இன்னும் நம்ம எந்த துவா கேட்டாலுமே அல்லாஹால அதை நமக்கு கபுல் செஞ்சு தருவான். இன்றைக்கு மகத்தான ஜுமா நாளில் ஓதக்கூடிய ஒரு மிக பொருத்தமான ஒரு திக்ரனே சொல்லலாம். எனவே அந்த திக்ரை நம்ம பார்க்கலாம். அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்கள் யஹன்னானும் யமன்னானும். இதற்கு அவ்வளவு சிறப்பு இருக்குங்க. இது அல்லாஹினுடைய மிகச்சிறந்த திருநாமங்கள். இதை கொண்டு நம்ம எந்த துவா கேட்டாலுமே அல்லாஹால நமக்கு கபுல் செஞ்சு தருவான். இதை பற்றிய சிறப்புகள் பலருக்கும் தெரியறதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதனுடைய பொருள் அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு பொருளாக இருக்கு. யஹன்னான் அப்படிங்கிறது தனது அடியார்களுக்கு அல்லாஹால கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். மன்னான் அப்படிங்கிறது அல்லாஹ் கொடுப்பதில் மகத்தானவனாக இருக்கிறான். எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு பொருள் பாருங்க, கொடுக்கறதுல மகத்தானவன். இந்த திக்ரை நம்ம ஓதுறதின் காரணமாக இரண்டு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்குது. முதல்ல இவ்வுலகத்தின் தேவைகள் குறித்து நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கறான். மற்றொன்று தான் நம்ம எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய நியமத்தை நமக்கு அல்லாஹ் மறுமையில கொடுக்கறான். அதை பற்றி ஒரு ஹதீஸை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். ஒரு முறை வானவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து நாளை மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு இந்த ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. மறுமையில் நரகவாசிகளுடைய ஒரு கூட்டத்தில் நிற்கக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து அல்லாஹ் சொன்னானா, ஜிப்ரீலே இந்த மனிதரை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாம், இவரை காப்பாற்றக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நான் பார்க்கலையா அல்லாஹ் அப்படின்னு. உடனே அல்லாஹ் சொன்னானா, யாஹன்னான் யாமன்னான் என்ற திக்ரை இந்த அடியார் ஓதுறத நான் கேட்டிருக்கேன், இந்த ஒரு விஷயம் போதும் இவர் சொர்க்கத்திற்கு போகிறதுக்கு அப்படின்னு. உடனே ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த அடியாருடைய கைகளை பிடிச்சு கொண்டு சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பாங்களாம். எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்க. இந்த ஒரு திக்ர ஓதுறதின் காரணமாக நமக்கு அல்லாஹால சொர்க்கத்தை கொடுக்கறான். அது எவ்வளவு பெரிய ஞாபகத்து பாருங்க. ஏன்னா இந்த அல்லாஹினுடைய பெயருக்கு அவ்வளோ ஒரு சிறப்புகள் இருக்கு. ஏன்னா இதனுடைய தன்மைகளை நீங்க பாருங்களேன். அல்லாஹ் அடியார்களின் மீது கருணை கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் கொடுப்பதில் மகத்தானவனாக இருக்கிறான். இந்த இரண்டு தன்மைகளை கொண்டு கேட்கும்போது நம்முடைய ரப்பு நமக்கு பதில் தராமல் இருப்பானா? கண்டிப்பாக இருக்க மாட்டான். எனவே இவ்வுலகத்தின் மறுலகத்தின் தேவைகள் நிறைவேற இந்த இரண்டு வார்த்தைகளே போதுமானது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ரமலான் மாதத்தினுடைய கடைசி ஜுமா நாளையாவது இது போன்று அல்லாஹ்வே நமக்கு மகிழ்ச்சி அடைந்து நாம் ஒன்றை கேட்டால் பலவிதமான சிறப்புகளையும் பலன்களையும் கொடுக்கக்கூடிய இந்த இலகுவான இந்த இரண்டு வார்த்தைகளை நாம் அதிக அளவில் திக்ர் செய்யக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நீங்கள் ஜுமா தொழுகையில் இருந்து நாளை ஃபஜ்ர் வரைக்குமே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் இந்த திக்ரை 200 முறை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை குறித்து அல்லாஹ்விடத்தில் சஜிதாவினுடைய நிலையில் நீங்கள் கேளுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் இதை கேட்கும்போது அது மிகச்சிறந்த ஒரு அமலாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஃபர்ல தொழுகைக்கு பிறகும் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் நமக்கு கபூலாகுது. இன்னும் நம்ம ஜுமா நாளில் ஜுமா தொழுகைக்கு பிறகுல இருந்து நமக்கு துவா கபூலாகக்கூடிய ஒரு நேரம் நமக்கு கிடைக்குது. இன்னும் நம்ம ரமலான் மாதத்தினுடைய கடைசி ஜுமா நாளில் நம்ம இருக்கோம். ஏன்னா இந்த ரமலான் மாதமே நமக்கு ஒரு மகத்தான மாதம். அதுலேயும் இந்த கடைசி 10 நாட்கள் என்பது மிகச்சிறப்பான ஒரு நாட்கள். இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜுமா நாளில் நம்ம நேரத்தை வீணடிக்காமல் இது போல் நமக்கு சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய திக்ர்களை அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். எனவே இன்றைக்கு தொழ முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த திக்ரை நீங்கள் அதிக அளவில் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துவாவை கேளுங்க. நிச்சயமாக அந்த ரப்பு உங்களுடைய துவாவை கபுல் செய்வான். எனவே இன்றைக்கு ஜுமா நாளில் இருந்து நாளைக்கு ஃபஜர் வரைக்கும் ஒவ்வொரு வக்த தொழுகைக்கு பிறகும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் 200 முறை ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க. ஒருபோதும் அல்லாஹால உங்களுடைய துவாவை மறுக்கவே மாட்டான். எனவே இன்றைக்கு இந்த திக்ரை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துவாவை முன்வைங்க. இந்த ரமலான் மாதம் முடிவதற்குள்ளேயே நிச்சயமாக உங்களுடைய துவாக்கள் அனைத்தையுமே அல்லாஹால கபூல் செஞ்சுருப்பான். எனவே இந்த சிறப்பு மிகுந்த திக்ரை இந்த ரமலான் மாதத்தில் ஓதி இதனுடைய பலன்களை ஈருலகிலும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.
இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.